அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். மாணவர்களுக்கு படிப்பதில் கஷ்டம், குடும்ப தலைவருக்கு பண கஷ்டம், குடும்ப தலைவிக்கு மன கஷ்டம், வேலை செல்பவர்களுக்கு வேலை சுமை கஷ்டமாக இருக்கும். இப்படி அவருக்கென்று தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு கஷ்டங்களை எதிர்கொண்டு தான் வாழ்கின்றாங்க. எப்படிப்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் அதை கடந்தால் தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை நம்மால் அடைய முடியும். நமக்கு ஏற்படும் கஷ்டங்களை நம்மால் முழுமையாக தடுத்து நிறுத்த முடியாமல் இருக்கலாம். இருந்தாலுமே அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனால் அந்த கஷ்டங்களில் இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள நமக்காக கூறப்பட்ட சில வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் கஷ்டத்தில் நமக்கு ஏற்படும் தாக்கங்களை குறைத்து கொள்ள முடியும். அப்படி ஒரு வழிபாட்டு முறையை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள விதமாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பிள்ளைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு எப்படிப்பட்ட இருந்தாலும் ஒரு பசுமையான சூழ்நிலையை நம்ம பார்த்தாலே நம்மை அறியாமலேயே நம்ம மனதிற்குள்ளார ஒரு நிம்மதி வந்துவிடும். அந்த பச்சை நிறத்திற்கு மனதை சாந்தப்படுத்தும் சக்தியானது இயற்கையாகவே இருக்குது. இந்த பச்சை நிறத்தை அதிபதியாக கொண்டிருக்கும் புதன் பகவான் புதன்கிழமையில் வழிபடுவதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பல பிரச்சனைகள் நம்மால் தவிர்த்து கொள்ள முடியும். வீட்டில் பணவரவு இல்லை, தொழில் செய்யும் இடத்துல நல்ல முன்னேற்றம் இல்லை, வீட்டில் இருக்கும் குழந்தைகள் நன்றாக படிக்கவில்லை, இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம ஒரு சிறிய பரிகாரத்தின் மூலம் நல்ல தீர்வினை அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பரிகாரத்தை புதன்கிழமை தோறும் அதையும் 1 மணிக்கு செய்ய வேண்டும். இதற்கு தேவையான பொருட்கள் 3 மட்டுமே. நுனியும் காம்பும் பகுதியும் கூறாக இருக்கும் 5 வெற்றிலை, சிறிதளவு சுத்தமான பசுனை, பச்சை பட்டு துணி சிறிதளவு. முதல்ல ஒவ்வொரு வெற்றிலையாக எடுத்து பசு நெய்யை வெற்றியின் மேல் பகுதியை முழுவதுமாக தடவிக்கொள்ள வேண்டும். இப்படி பரவலாக நெய் பூசப்பட்ட 5 வெற்றிலையும் ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கி வைத்து கொள்ள வேண்டும். அடுக்கிய வெற்றிலைகளை எடுத்து பச்சை பட்டு துணி மேலே வைத்து வெளியில் தெரியாதபடி நன்றாக மறைத்து கொள்ள வேண்டும். மடித்து அந்த சிறித அளவு மூட்டை பச்சை கயிறு கொண்டு கட்டி கொள்ள வேண்டும். இப்படி தயார் செய்த வெற்றிலை மூட்டையை பூஜை அறையில் வைத்து நல்லெண்ணெய் தீபம் ஊற்றி குலதெய்வத்தையும் புதன் பகவானையும் மனதார நினைத்து கொண்டு அதை எடுத்து உங்கள் பீரோவிலேயோ இல்லைனா நீங்கள் பணம் வைக்கும் பெட்டியிலேயோ வைக்க வேண்டும். இப்படி தொடர்ந்து 21 வாரம் செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய பண கஷ்டமானது குறைந்து கொண்டே வரும். தொழில் செய்யும் இடத்துல தொழில் சிறந்த விளங்க வேண்டும் என்றால் இந்த பரிகாரத்தில் உங்களுடைய கடையிலேயோ இல்லைனா தொழில் நடக்கும் இடத்துலேயோ செய்து இந்த முடிச்சினை கல்பெட்டியில் வைக்கணும். உங்களது குழந்தை நன்றாக படிக்க வேண்டும் என்றால் நீங்கள் தயார் செய்த இந்த முடிச்சினை உங்கள் குழந்தை புத்தகத்தில் வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதனால் படிப்பில் இருக்கும் தடைகள் நீங்கி குழந்தைகள் நல்ல ஆற்றலை பெறுவாங்க. உங்களால் முடிந்தால் புதன்கிழமை தோறும் பச்சை பயிறு சுண்டல் செய்து புதன் பகவானுக்கு நெய் நைவேத்தியமாக படைத்து குழந்தைகளுக்கு தானமாக கொடுக்கலாம். ஒவ்வொரு புதன்கிழமையன்றும் பழைய வெற்றிலையை மாற்றிவிட்டு புதிய வெற்றிலையை வைக்கப்பட வேண்டும். பட்டு துணியை மட்டும் துவைத்து அந்த துணியை பயன்படுத்தி கொள்ளலாம். மற்ற கிரகங்களின் சஞ்சாரம் சரியாக இல்லை என்றாலும் புதன் பகவான் வலிமையாக இருந்தால் நமக்கு ஏற்படும் துன்பங்கள் கூட இன்பமாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லோருக்கும் சொந்த தொழில் செய்ய வேண்டும், வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று ஆசை கட்டாயம் இருக்கத்தான் செய்யும். சில பேருக்கு ஜாதக கட்டத்தில் சொந்த தொழில் யோகம் அமைந்துவிடும். சில பேருடைய ஜாதக கட்டத்தில் பரிகாரம் செய்தால் சொந்த தொழில் அமையும் படியான யோகம் இருக்கும். இப்படியாக உங்களுக்கு சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தால் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் யோகம் இல்லை என்றாலும் சரி, இந்த பரிகாரத்தில் செய்பவர்களுக்கு நிச்சயம் நல்ல தொழில் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இந்த வழிபாட்டை போகிறப்போக்கில் செய்து விட்டுவிடக்கூடாது. முழுமையான மனதோடும் முழுமையான கோரிக்கையாகவும் இறைவனிடம் வைத்து நம்பிக்கையோடு வேண்டுதல் செய்ய வேண்டும். தொடர்ந்து வரக்கூடிய 5 புதன்கிழமையில் நீங்கள் காலையில் அதாவது பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து சுத்தமாக குளித்து விட வேண்டும். உங்கள் வீட்டு பூஜை அறையில் தரையில் கொஞ்சம் பசரிசியை பரப்பி வைத்து கொள்ளணும். அந்த பச்சரிசி மேலே ஒரு தாம்பூலத்தட்டை வைத்து அதன் மேலே கொஞ்சம் பச்சை பயிரை பரப்பி அதன் மேலே ஒரு தீபத்தை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்துக் கொள்ளணும். பிரம்ம முகூர்த்த வேளையில் இப்படி ஒரு
தீபத்தை உங்களுடைய வீட்டில் ஏற்றி வைக்கப்பட்டு அதன் பின் புதன் பகவான மனதார வேண்டிக் கொண்டு உங்களுக்கு நல்லபடியாக சொந்த தொழில அமைய வேண்டும். அதிகப்படியான லாபத்தை எடுக்க வேண்டும். நீங்கள் அந்த அளவு தொழிலில் நேர்மையாக செய்வீங்க என்று உறுதிமொழியோடு இந்த வழிபாட்டை செய்தால் உங்களுக்கான பலன் கூடிய விரைவில் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. உங்களையே அறியாமல் ஏதாவது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தானாகவே தேடி வரும். அதன் மூலம் ஆதாயம் கிடைக்கும், நல்ல லாபம் கிடைக்கும், தொழில் நிச்சயம் நீங்கள் கொடிகட்டி பறப்பீங்க. இந்த வழிபாட்டை செய்யும் 5 வாரங்களும் பச்சரிசி பச்சை பயிறு புதியதாக இருக்க வேண்டும். நீங்கள் பூஜை செய்த அந்த பச்சரிசியும் பச்சை பயிரையும் ஏதாவது ஒரு நைவேத்தியமாக சமைத்து உங்கள் வீட்டின் அருகில் இருக்கிற கோவிலுக்கு அந்த இறைவனுக்கு வைத்து பூஜை செய்து அங்கிருக்கிற பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். இதில் தவறொன்றும் கிடையாது. நம்ம தொழில் அமைய வேண்டும் அப்படின்னு நினைப்பவங்க புதன் பகவானை வழிபாடு செய்யும் போது கூட சேர்த்து உங்களது குலதெய்வ வழிபாட்டையும் செய்யணும். இதை மட்டும் மறந்து விடாதீங்க. முதல்ல முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது நம்முடைய குலதெய்வத்திற்கு தான். குலதெய்வ அனுகிரகம் இருந்தால் தான் மற்ற கிரகங்கள் எல்லாம் நம்மை தேடி வந்து நன்மையை கொடுக்கும் என்று கருத்து இருக்குது. அடுத்ததாக நாளைய தினம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட 4 ராசிக்காரர்களை பற்றி பார்க்கலாம். முதலாவதா ரிஷபம் ராசிக்காரர்கள். ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்பதன் மூலம் மந்திரங்களை ஜபிப்பதன் மூலம் அமைதி பெறலாம். மோசமான விளைவுகளை தடுப்பதற்கு பேச்சில் கட்டுப்பாடு தேவை. நண்பர்களை சந்திப்பதை நாளைய தினம் தவிர்க்க அறிவுறுத்தப்படுது. அதிக பணி சுமை காரணமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. திறமையுடன் பணியாற்றினாதான் பணிகளை செவ்வேனே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாளைய தினம் பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. பயணங்களின் பொழுது பண இழப்பு நேரிடலாம். அதனால் பணத்தை கவனமாக கையாள வேண்டும். சந்தோஷமான மனநிலை காணப்படாது. மனநிலை மாறுபாடுகள் காணப்படும். அதனை உங்கள் துணையிடத்தை வெளிப்படுத்துவீங்க. நல்லிணக்கத்தை தக்க வைத்து கொள்ள அத்தகைய மனநிலையை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சில வகை ஒவ்வாமை காரணமாக நாளைய தினம் தொண்டை வலி ஏற்பட அதிக வாய்ப்பிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆரோக்கியத்தில் சிறந்த முறையில் பராமரிக்க தியானம் மற்றும் யோகா பயிற்சி மேற்கொள்வது நல்லது. குளிர்பான பொருட்களை அருந்துவது தவிர்க்கணும். அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்கள். உங்கள் நீண்ட நாள் விருப்பம் நாளைய தினம் நிறைவேறும். உங்கள் தனிப்பட்ட திறன் பலனளிக்கும். நீண்டகால திட்டமிடலுக்கு இந்திய நாளை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதன் மூலம் மன அமைதி பெறலாம். பணியிடத்தில் உங்கள் திறமைகளை நிரூபிக்கும் நாள். திறம்பட செயல்பட்டு தரமான பணிகளை வழங்குவீங்க. இது உங்களை மேலதிகாரிகளால் பாராட்டப்படும். நாளைய தினம் சிறந்த நிதி வளர்ச்சி காண்பீங்க. நிதி சம்பந்தமாக விரைந்து முடிவெடுப்பீங்க. பயனுள்ள திட்டங்களில் பணத்தை முதலீடு செய்வீங்க. உங்கள் துணையுடன் ஆழ்ந்த அன்பு கொண்டு அதனை வெளிப்படுத்துவீங்க. உங்கள் துணையை அதுவும் மிகவும் சந்தோஷப்படுத்தும். மகிழ்ச்சியை புரிந்துணர்வையும் அதிகரிக்கும். நாளைய தினம் திட ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. தன்னம்பிக்கையும் ஆற்றலும் நிறைந்தே காணப்படுது. உங்களுடைய தேக ஆரோக்கியம் சிறந்த முறையில் பராமரிக்கப்படும். அடுத்ததா துலாம் ராசிக்காரர்கள். நாளைய தினம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த பலன்கள் கிடைக்காது. நாளைய தினம் அவசரமான நடவடிக்கைகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். தன்னம்பிக்கை இழக்க நேரிடலாம். நகைச்சுவை உணர்வோடு டேக் இட் ஈஸி என்று நடந்து கொண்டால் நற்பலன்கள் பெறலாம். குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது. இது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்குது. சக ஊழியர்களிடம் இருந்து பிரச்சனைகளை எதிர்கொள்வீங்க. தேவையற்ற செலவுகள் காரணமாக பணம் கரையும். சேமிப்பதற்கான வாய்ப்பும் குறைந்தே காணப்படுது. உங்கள் துணையுடன் நாளைய தினம் பொறுமையை இழந்து காணப்படுவீங்க. அது நல்லிணக்கத்தை பாதிக்கும். மாற்றக்கூடிய சூழ்நிலையை சமாளிக்க வளைத்து போகும். அணுகுமுறை தேவை. தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகளும் தலைவலியும் காணப்படலாம். உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறந்த கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக கடைசியாக தனுசு ராசிக்காரர்கள். நாளைய தினம் மிகச்சிறந்த நாளாகவே இருக்குது. முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும். சுய முன்னேற்றத்தின் மூலம் வளர்ச்சி காண்பீங்க. திருப்தி மற்றும் சாதனைகள் நாளைய தினம் சாத்தியமாகும். பல புதிய வேலைவாய்ப்புகள் கிடைப்பெறுவதற்கான மூலம் திருப்தியை அடைவீங்க. பணியில் பெரிய அளவில் சாதிக்க உணர்வீங்க. நிதிநிலைமை மிகவும் முன்னேற்றகரமாகவும் அதிக பணத்துடனும் காணப்படும். ஊக்கத்தொகை மற்றும் இதர வகையில் உங்களுக்கு பணம் கிடைக்கும். நாளைய தினம் உங்கள் துணையுடன் நல்ல ஆலோசனைகள் செய்வதற்கு ஏற்ற நாளாக இருக்குது. அப்படி செய்வதன் மூலம் உறவில் மகிழ்ச்சியை பராமரிக்கலாம். மேலும் நல்ல புரிந்துணர்வுக்கு அது வழிவகுக்கும். நாளைய தினம்
உடல்நிலை காணப்படும். நடற்பயிற்சியும் உடற்பயிற்சியும் ஆற்றலும் உங்களை திருப்திகரமாக வைத்திருக்க உதவும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நாளைய தினமான புதன்கிழமையில் புதன் பகவானுக்கு எப்படி விரதம் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைந்திருக்கு அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.